ஹலோ வணக்கம் வீவர்ஸ், வடுவுடைய மண் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வடுவுடைய மண் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு கேட்கறது, எனக்கு இந்த பொண்ணை வசியம் பண்ணி கொடுங்க, என் கணவனை வசியம் பண்ணி கொடுங்க, என் மனைவி வசியம் பண்ணி கொடுங்க, இந்த பையனை வசியம் பண்ணி கொடுங்க, வசியம் பண்ணி கொடுங்க, மை கொடுங்க, தாயத்தை கொடுங்க, இதே தான் எனக்கு ஃபோன் வருது. அவங்க இல்லாத என்னால் வாழ முடியாது, இல்லை நான் நிறைய வாட்டி சூசைட் அட்டன் பண்ணிவிட்டேன், எனக்கு யாருமே வேணாம், அவங்க தான் வேணும் அப்படின்னு தான் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கறது. ஆனால் வந்து இப்போ நான் சில பரிகாரங்கள், சில மந்திரங்கள் இப்படி நான் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அதை சொல்கிறதுக்கான டைம் இல்லை. கேட்டால் வந்து நான் வேலைக்கு போகிறேன், மந்திரம் வந்து தவறாக உச்சரிச்சிடணும் அப்படிலாம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு டைம் இல்லைங்க, எனக்கு குழந்தை இருக்குது, இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன், இல்லை எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க, எங்கள் அப்பா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க, ஏன்னா இவங்க வந்து தெரியாத லவ் பண்ணுறாங்க, அவர் பிளாக் பண்ணிட்டு போயிடுறாரு அப்படின்னும்போது இது வந்து எங்கள் அம்மா எதிர்க்க பண்ண முடியாதுங்க, அதனால் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றாங்க நிறைய பேர். ஆனால் ஒரே நாளில் நடந்துடணும், குயிக்காக ரிசல்ட் கிடைக்கணும், அது கேட்குறாங்க. எப்பவுமே வந்து லேட்டாக மந்திரங்கள், யந்திரங்கள், ஜபங்கள் இப்படி பண்ணும்போது, தெய்வத்தை வச்சு நம்ம பண்ணும்போது கட்டாயமுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். தாந்திரிக வழி அப்படின்னு போகும்போது கொஞ்சம் குயிக்காக ரிசல்ட்டு கிடைக்கும். அப்போ வந்து எல்லாரும் கேட்கறது, யாருக்கும் பொறுமை இல்லை இந்த காலகட்டத்தில் அப்படின்றதுனால 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்க வந்துடணும். இப்போ வந்துடுவாங்களா, என்றைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. நான் வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த நபர் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ண, அவங்க உங்களை வந்து தேடி வர்றதுக்கு நான் இந்த பிரயோகம் சொல்லித்தரேன். நியாயத்துக்கு தர்மத்துக்கு உட்பட்டு இதை செய்யுங்க. இது வந்து ரெண்டு பிரயோகம் சொல்லித்தரேன், மூஞ்சி உரை வச்சு தான் சொல்லித்தரப்போகிறேன். இதை வந்து தவறான காரியத்துக்கு உபயோகப்படுத்தாதீங்க. நம்மளுடைய சேனல் நிறைய பேர் போய் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வியூவர்ஸ். வடுவுடைய சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, மஞ்சு கோஷாலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, திருப்புர சுந்தரிலையும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மூஞ்சி உரை வச்சு நான் இன்னைக்கு சொல்லித்தரப்போகிறேன்னு சொன்னேன். மூஞ்சூர் விநாயகருடைய வாகனம், மூஞ்சூர் இதை வந்து நம்ம கொல்லலாம் கூடாது. இது எங்கேயாவது செத்து போய் இருந்து தான் பாருங்கள், காக்காவுக்காக தூக்கி போட்டிருக்கோம், அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோம். காக்கா வந்து எப்பயுமே இந்த மூஞ்சூர் இதெல்லாம் தூக்கிட்டு போவோம், அது எங்கே தூக்கி போடுதுன்னு பார்த்து அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை தான், இருந்தாலும் உங்களுடைய லவ் நீங்கள் வந்து சேரணும், குயிக்காக ரிசல்ட் கிடைக்கும், 3 ஹவர்ஸில் கூட ரிசல்ட் கிடைக்கும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான தாந்திரிக வேலை. இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது செய்கிற கிழமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை இது வந்து செத்து போன மூஞ்சூராக இருக்கணும். அந்த காக்கா தூக்கிட்டு வந்து போடும்போது நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை வேறு எங்கேயாவது செத்து போன மூஞ்சூர் பார்த்தா எடுத்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமை இதை வந்து செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ராத்திரி 11 மணிக்கு விநாயகர் மந்திரம் ஏதாவது ஒன்று சித்தி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணை வசியம் பண்ண போகிறீங்கன்னா கூட விநாயகர் மந்திரம், எல்லாத்துக்குமே வசியம் மந்திரம் சித்தி ஆகணும்னா ஃபஸ்ட்டு நம்ம விநாயகர் மந்திரம் தான் சொல்லணும். விநாயகர் வசிய மந்திரம் சொன்ன பிறகு தான் மற்ற மந்திரங்கள் நமக்கு சித்தியாகும். குருவனுடைய உபதேசம் தேவை, குரு தீட்சை வேணும், அதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ராத்திரி 12 மணிக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமை, இந்த வந்து இந்த மூஞ்சிரை எரிச்சிடுங்க. எரிச்சு அதனுடைய சாம்பல் எடுத்துக்கோங்க. சாம்பல் எடுத்துட்டு இது கூட கலக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமாக்கியா சிந்தூரம், மயான சாம்பலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ, அந்த பையனோட ஃபோட்டோவோ, இல்லை பொண்ணோட ஃபோட்டோவோ, இல்லை கணவன் ஃபோட்டோவோ, மனைவி ஃபோட்டோவோ எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மந்திரமும் உண்டு, ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இன்னொரு தாந்திரிக பிரயோகமும் நான் சொல்லித்தரப்போகிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த மூணையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ மேலே இந்த மூணு சொல்லியிருக்கேன் நான், காமாக்கியா சிந்தூர், அப்புறம் எலிய அந்த மூஞ்சூரை எரித்ததனுடைய சாம்பல், மயான சாம்பல், இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த பொண்ணு ஃபோட்டோவில் வச்சுட்டுங்க. வச்சுட்டு ஒரு 5 கயிறு கலந்தாப்பில் நூல் கட்டிடுங்க. மந்திரத்தை சொல்லுங்கள், 1008 உரு சொல்லிவிட்டு இதை வந்து நீங்கள் அந்த மயானத்துலேயே வேறு எங்கேயாவது ஒரு சைடு வந்து புதைச்சிட்டு வந்துடுங்க. புதைச்சாலும் பரவாயில்ல, தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, கூட வந்து ஒரு முட்டையும் எலுமிச்சை பழமும் தூக்கி போட்டுருங்க, நெருப்பொறியும் போட்டுருங்க, கட்டாயம் நெருப்பொறி போடணும். இப்போ மந்திரமும் வந்து 1008 உரு தான் கொடுக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணாதீங்க, மூஞ்சூருடைய இப்போ வந்து மூஞ்சூர் வந்து செத்து போயிருக்கு எங்கேயோ அப்படின்னா, அது வந்து பாதுகாத்து வச்சுக்கோங்க. அதாவது வியாழக்கிழமை தான் அதுக்கு தேவையான நாள், அல்லது ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னேன், இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் அது வரைக்கும் அப்படியே வச்சுருங்க, பதப்படுத்தி வச்சுருங்க ஒரு ஐஸ் க்யூப்பில் வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி யாரும் இல்லாத ஒரு காடு மாதிரி இருக்கணும்,
அந்த காடுனா காடுனா நிறைய செடி மரம் கொடி, பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது காலி கிரவுண்டு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல 11 மணிக்கு புதைச்சிடுங்க. இது அதாவது இந்த வியாழக்கிழமை நீங்கள் ராத்திரி 11 மணிக்கு புதைக்கிறீங்கன்னா அடுத்த வியாழக்கிழமை அதே டைம் 11 மணிக்கு எடுக்கணும். எடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு எலுமிச்சைப்பழம் பலி கொடுத்துட்டு ஒரு தேங்காய் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சுட்டு பலி கொடுத்துட்டு எடுங்க. எடுத்துட்டு அது காஞ்சி போயிருக்கும், எலி வந்து அந்த நெளிஞ்சி போன எலும்பு மாதிரி இருக்கும், எப்படின்னா பெண்டான எலும்பு ஒன்று இருக்கும், அந்த எலும்பை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் யாரை வசியம் பண்ணுறமோ அவங்க மேலே நீங்கள் டச் பண்ணால் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். இந்த எலும்பு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக, நியாயத்துக்கு தர்மத்துக்கு உட்பட்டு தான் இதை செய்யணும். திரும்ப திரும்ப இதே சொல்கிறேன், விரும்பாத பெண் விரும்பாத பையன்கிட்ட நீங்கள் முன்னோர்த்தர் வாழ்க்கையை கெடுக்கவோ இதை செஞ்சால் இது உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் விவஸ். ஏன்னா இது வந்து மந்திரங்கள் ஆகட்டும் யந்திரங்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து சித்தர்கள் வழி வந்தது, முன்னோர்கள் வழி வந்தது, ரிஷிகள் தேவர்கள் மூலியமாக வந்தது, தெய்வங்கள் மூலியமாக வந்தது. அதனால் இவாளுடைய பிரயோகங்கள் நம்ம பண்ணும்போது நியாயத்துக்கு தர்மத்துக்கு உட்பட்டு தான் பண்ணணும். ஏன்னா இது கலியுகம், திரும்ப சொல்லியிருக்கேன், நியாயத்துக்கு பண்ணுங்கள். மந்திரத்தை இப்போ சொல்கிறேன் விவஸ், இதுவும் வந்து வடநாட்டு மந்திரம்தான், நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன். உச்சரிப்பு சரியாக உச்சரிங்க, உச்சரிக்கும் போது தான் அந்த மந்திரத்துக்கும் வந்து உருவு ஏறும், பவர் ஏறும். பவர் ஏறினா மட்டும்தான் அது வந்து ஆக்டிவேட் ஆகும். எல்லாத்துக்கும் தேவை முழு நம்பிக்கை, ஒரு மனநிலை. நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருந்தால் கவலையே தான் படணும், அதுக்கு அந்த தீர்வு என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதனால தான் இந்த மந்திரம் சொல்கிறேன். மந்திரம் சொல்லும்போது அந்த பொண்ணையும் அந்த பையனையும் நினச்சி ஒரே மனநிலையோட முழு நம்பிக்கையாக பண்ணும்போது கட்டாயம் 100% சக்ஸஸ் கொடுக்கும். 24 hours இல்லை, 3 மணி நேரத்தில் கூட உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான தாந்திரிக வேலை மந்திரத்தை நான் சொல்கிறேன் விவஸ். ஓம் சண்டேஸ்வரி, ஓம் மகா துர்கேஸ்வரி, ஷம்ஷான் சேராக் லங் ஜிஸ்கோ மோஹு உஸ்கோம் பாங், மகாகாலி மகாசக்தி மகாதாயினி மகாஸ்வரூபா தா மாயா ஜாலா விசாங் ஜோபி ஆயே மேரே வசமே சோட்டி ராக் லஹாவோ ஆர் துனியா மோகு ஜெகத் மோகு ராஜா மோகு பிரஜா மோகு மகா மோகு ஜெகதம்ப அம்பே மாதா துர்கேஸ்வரி மாதா காமேஸ்வரி. இதுதான் மந்திரம். அப்படி எனக்கு வந்து ஒரிஜினல் காமாக்கியா சிந்தூர் கிடைக்கலங்க, அப்படி 1008 கொடுக்கணும். இதுக்கு ஒரிஜினல் காமாக்கியா சிந்தூர் கிடைக்கலன்னா ஏதாவது உங்களுடைய குலதெய்வம் குங்குமமோ அல்லது ஊர் கிராம தேவனுடைய குங்குமமும் இது கூட சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இது பவர்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகும். கடையிலேருந்து குங்குமம் வாங்கி சேர்த்தா இது ஒர்க் அவுட் ஆகாது, முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. எல்லோரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு உங்கள் கிட்டேருந்து விடைபெறேன் விவஸ்.